வெல்கம் டு ஃபுட்பால் தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தஞ்சாவூர் லோக்கல் செவன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான டோர்னமெண்ட்டு. இந்த டோர்னமெண்ட்டில் நிறையா பிளேயர்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சென்னை லீக் இப்போ தான் வந்து முடிஞ்சது. நிறையா பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சொந்த ஊருக்கெல்லாம் போகலைங்க, டைரெக்டாக தஞ்சாவூர் டோர்னமெண்ட்டுக்கு தான் வந்தாங்க. விமன்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து விளாண்டாங்க, இந்தியா டீமில் விளாண்ட பிளேயர்ஸ் கூட விளாண்டாங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை வந்து நிறையவே மதிக்கிறாங்க. இந்த டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா 11 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடத்திட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா இதுக்கான ஹைப்பை வந்து அதிகமாகிட்டே தான் வந்து போகுது. இதை வந்து நம்மளோட ஃபார்மர் பிளேயர் குளோத்துங்க நான் நினைவாக வந்து இப்போ வந்து நடத்திட்டு வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்கு வந்து போகலாம். நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. சரி சரி சரிண்ணே, அதனால் இதை சூஸ் பண்ணி நம்ம. ஓகே 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 ஓகேண்ணே. சரிண்ணே, இப்போ மேட்ச் விளாண்ட வரைக்கும் யார் நல்லா விளாட்றாங்க, எதுவும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? இப்போ இந்த தமிழ்நாடு காவல்துறை அணி நல்லா விளாண்டாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணே, ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே. கண்டிப்பாக உங்கள் பையனை ரெகுலராக இங்கே ப்ராக்டிஸ் கொண்டு வாங்க, நல்லா விளாடுவார். 3 இயர்ஸாக வந்துட்டு. ஓ, 3 இயர்ஸாக விளாட்றாரு. இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காண்ணே? இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காங்க. ஓகே, நிறைய மேட்ச்சுக்கெல்லாம் வெளியிலலாம் போகிறாங்க. வெளியே போகிறாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணே, சரிண்ணே. நல்லா பண்ணுறோம். சரிண்ணே சரிண்ணே சார், ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம் நண்பா. வணக்கம் வணக்கம். நீங்கள் வந்து பூமி எஃப்சியோட மேனேஜர்னு சொல்லி சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து எப்படி நினைக்கிறீங்க? இந்த டோர்னமெண்ட் வந்து தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டோர்னமெண்ட்டு. ஓகே. இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் சவுத் சைட்லேருந்து சரி நார்த் சைட்லேருந்து எல்லா நல்லா பெஸ்ட் டீமாக வருவாங்க. ஓகே. ஸ்டார்டிங்கில் இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய லெவலில் நடந்துச்சு, இப்போ வந்து போக போக இயற்கை இயற்கை நல்லா பெஸ்ட் டோர்னமெண்ட்டாக நடந்துகிட்ருக்கு. இதில் வர டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெஸ்ட் டீமாக வராங்க. எல்லோரும் நல்லா அதர் ஸ்டேட்லேருந்து அதர் கண்ட்ரிலேருந்துலாம் டீம் செட் பண்ணி வராங்க. ஓகே. ஐஎஸ்எல் பிளேயர்லாம் கூட வந்து ஆடி இருக்காங்க. ஐஎஸ்எல் பிளேயரு ஒரு இயரும் 4-5 பிளேயர் வருவாங்க, 5 பிளேயர் வருவாங்க. பெஸ்ட் டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஐஎஸ்எல் பிளேயர்ஸ் எல்லாமே வரும். ஓகே ஓகே ஓகே. என்னென்ன பிளேயர்ஸ் வந்திருக்காங்க கொஞ்சம் பேர் மட்டும் சொல்ல முடியுமா? இங்கே வந்து ஐஎஸ்எல் பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த பாண்டியன் வந்து டீம் இங்கே விளாண்டுருக்காப்புல, அப்புறம் நந்தா வந்து விளாண்டுருக்காப்புல, அப்புறம் எட்வின் வந்து விளாண்டுருக்காங்க. அந்த மாதிரி நல்லா நிறைய ஐஎஸ் பிளேயர்ஸ் வந்து இங்கே விளாண்டுருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, நீங்கள் டைம் எடுத்து நமக்காக பேசினதுக்கு. ஓகே, தேங்க்ஸ். வணக்கண்ணே. அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகதாஸ். இந்த நேதாஜி இந்த டோர்னமெண்ட்டோட ஆர்கனைசரு. ஓகேங்களா, இவர்கிட்ட தான் நம்ம இப்போ நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம். அண்ணன் வணக்கண்ணே. என்னென்னா இப்போ இந்த டோர்னமெண்ட் எப்போனா ஸ்டார்ட் ஆச்சு, இதை எதனால் நடத்தணுங்கிற உங்களுக்கு நினப்பு வந்து வந்துச்சு? ஸ்டார்டிங்லேருந்துனா ஆக்சுவலி நான் வந்து ஃபுட்பால் பிளேயர். ஓகேண்ணே. கண்டினியூஸ்லாம் படித்தேன். சரிண்ணே. எனக்கு குருநாதர் வந்து இன்சென்டிவ்பால். ஓகே. அதுக்கப்புறம் 2 இயர்ஸில் நான் வந்து அதோட அந்த ஸ்கூலை விட்டு நான் வெளில போயிட்டேன். ஓகே. +1 +2 வேறு ஸ்கூல் போயிட்டேன், அதோட ஃபுட்பால் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் போன போய் நான் ஃபுட்பால் மேலே ஒரு இது இருந்தது, அதெல்லாம் விளையாடலை விளையாடுறதுக்கப்புறம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு காலேஜெலாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு கிளப் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2002 வந்து இந்த கிளப் ஆரம்பித்தேன். ஓகே ஓகே ஓகேண்ணே. அதுலேருந்து இந்த 2002 இப்போ 20 வருஷம் அந்த கிளப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே. நிறைய தடவை மினி நிறையா போட்டிகள் நிறையா. ஓகேண்ணே. கால்பந்து போட்டி வந்து பகல்லையும் நடத்துவோம், நிறையா நடத்துவோம். அகாடமி மாதிரி பசங்களை செட் பண்ணி சம்மர் கேம்ப்லாம் போடுவோம். ஓகே ஓகேண்ணே. வருஷம் இயர் ஒன்ஸ் போடுவோம். எல்லாம் நல்லா நல்ல மாதிரி பண்ணிகிட்டேன், ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, அப்புறம் வந்து இப்போ ஒரு ஃப்ளட் லைட் டோர்னமெண்ட் மாதிரி ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது பண்ணுறதுனால வந்து ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஆதரவாக இருக்கும், ஒரு ஒரு உற்சாகமாக இருக்காங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருவிழான்றி சொல்லி சொல்கிறாங்க. அதனாலே தெரியுது எல்லா பிளேயர்ஸும் தமிழ்நாட்டில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாம். இது இப்போ ஆல் ஓவர் வந்து இந்தியா வரைக்குமே நம்ம டோர்னமெண்ட் எல்லாருக்குமே தெரியும். தெரியும். ஓகே ஓகே ஓகே. அதனால் நல்லா ரீச் ஆகிருக்கு. ஓகேண்ணே. ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சரி, இந்த இந்த டோர்னமெண்ட்டில் வந்து என்ட்ரி வாங்கி விளாடணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ நம்ம அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். என்ன இது நடத்துறதுனால ஒரு 10 பிளேயர் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் அவங்களுக்கு. ஆமாம். மற்றபடி நம்ம அதில் வந்து ஒரு ஒரு பார்ட்டிசிபேஷன் அது கிடையாது. ஓகேண்ணே.
இதனால ஒரு அவங்களுக்கு ஒரு ஆர்வமும் ஒரு உற்சாகமும் வரும். ஆமாம் ஆமாம், அது எங்களுக்கு போதும், அது எங்களுக்கு ஒரு மன நிறைவாது. ஆனால் ஃபுட்பால் பிளேயர் உருவாகிறதுக்கு என்ன வழிமுறையோ அதை தான் நாங்கள் பண்ணுறோம். சரி சரி, முழுசாக ஒரு பிளேயர் உருவாகணுங்கிறதுக்கு வந்து ஒரு இது கிடையாது. அதனோட அடிப்படை அவனுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணணும், அவ்வளோதான். என்னோட எங்களோட இது வந்து ஆம்பிஷன் வந்து அவ்வளோ, அதை தான் ஆர்வத்தை ஒரு ஒரு சாதாரணமாக இந்த கேளையில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான் அவன் நாளைக்கு விளாடணும் அப்படின்றப்போ வந்து இந்த மாதிரி மேட்செல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு இதே மாதிரி நம்மளும் வந்து இது மாதிரி விளாடணும் அப்படின்னு அவனுக்கு தோணணும். ஆமாம், இப்போ நிறைய குழந்தைங்க தோன்றப்போ வந்து அவனுக்கு வந்து சில கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் மறந்துட்டு இந்த மாதிரி வந்து விளாட்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இது நாங்கள் பண்ணுறது. சரி சரி, ஆமாம், அதுதான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம், 20 வருஷமாக இந்த சர்வீஸில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேண்ணே, இப்போ நீங்கள் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து நடத்துகிறீங்க, ஃபுட்டும் ஃப்ரீ, இந்த மாதிரி அகாமடேஷன் கொடுக்குறீங்க, அதெல்லாம் இந்த மாதிரி இது பண்ணுறீங்க? வெளியிலேருந்து ஸ்பான்சர்ஷிப் வாங்கி தான் பண்ணுறோம். எங்களுக்கு இப்போ வந்து சிட்டி யூனியன் பேங்க் பண்ணுறாங்க. ஓகே, அதை வாங்கி கொடுத்தது வந்து எங்கள் இந்த தஞ்சாவூர் பூண்டி காலேஜ் இப்போ பிரசிடண்டாக இருக்கார்ல. ஆமாம், பூண்டி ஐயா கிருஷ்ணசாமி வாண்டியார் தான் இந்த கிளப்பு. இந்த 20 வருஷமாக நாங்கள் கிளப்பு நடத்துறதுக்கும் அவர் தான் காரணம். காரணம், ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போய் அவர்கிட்ட தான் போய் நாங்கள் வந்து எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன போட்டியாக இருந்தாலும் சரி பெரிய போட்டியாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட போய் சொல்லுவோம். அவர் நல்லா சப்போர்ட் பண்ணுவார், இவரை போய் பாருங்கள் அவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணுவார். அந்த மாதிரி அறிமுகப்படுத்துறதுல வந்து சிட்டி யூனியன் பேங்க் இந்த மாதிரி நிறையா ஸ்பான்சர்ஷிப்லாம் நிறையா பண்ணுறது வந்து அவர் தான், அவர் மூலியமாக தான். நாங்களும் இந்த 20 வருஷமாக வந்து இந்த கிளப்பை ரன் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. இதனால் நிறைய பிளேயர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறான். என்னென்னா இந்த டோர்னமெண்ட் மூலம் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய பேர் கிடைக்குது. இன்னொன்று, நிறைய பேர் இப்போ நீங்களே இந்த 2 நாளில் வந்து பார்த்துருப்பீங்க, 4 நாள் நடக்குது. இல்லை தமிழ்நாட்டில் இப்போ சென்னை லீகில் விளாண்ட எல்லா பிளேயர்ஸுமே இப்போ இங்கே வந்திருக்காங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பெருமை தான். ஏன்னா ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஆரம்பிச்சிங்க, இப்போ பெரிய லெவலில் வந்து நிற்கிது, இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். ஒரு எங்கள் நண்பர் ஒருத்தர் அந்த இங்கே தஞ்சாவூர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் ஒரு ஃபேமஸான விளாண்டவர் வந்து ஒரு குளோத்துங்கண்ணன் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட ஆள். அவர் கொஞ்சம் இறந்தது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெரிய இழப்பு. எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு தான். சில அறிவுரைகள்லாம் சில இதெல்லாம் வந்து அவர்கிட்ட நிறைய நான் ஆலோசிப்பேன். ஓகே, அவர் இழப்பு எங்களுக்கு ஒரு இது. அதனால் இப்போ ஒரு அவர் இறந்ததுலேருந்து இந்த டோர்னமெண்ட் வந்து அவர் நடத்திட்டு இருக்கீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஏன்னா இது அவருக்கு தர மரியாதை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு 2வது 3வது லெஜெண்டும் அவர். ஆமாம், தஞ்சாவூர்லேருந்து பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் முதல்ல. வெளியில் போய் இந்தியா லெவலில் ஒரு பெரிய கிளப்பில் வந்து ஆடினதுன்னா அவர் ஒரு ஆள் தான். ஒரு ஆள் தான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களும். ஓகே ஓகே ஓகே, சரி, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, நமக்காக டைம் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. சார், இப்போ உங்கள் மேட்ச் நடந்ததை நான் வந்து பார்த்தேன் சார், அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட மெயினாக பேச வந்தேன். என்னென்னா, உங்கள்கிட்ட வந்து அகாடமி வந்து இருக்கா சார்? இது வந்து அகாடமி இல்லை, NLC கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். அவங்க எல்லாமே புவர் கேர்ள்ஸ் தான், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு. ஓகே சார். அதில் இருக்கிற பசங்க எல்லாமே NLC எம்ப்ளாயோட பசங்க ஒருத்தர் கூட இல்லை, எல்லாமே கான்ட்ராக்ட் சொசைட்டி அதுமாரி கஷ்டப்படுற பசங்க. அதனால நான் ஃப்ரீயாக எடுத்து அந்த பசங்களுக்காக கோச் பண்ணுறேன். இது அகாடமி கிடையாது, NLC கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு நான் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி, இது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் சொல்ல முடியுமா? 7-8 வருஷமாக பண்ணுறேன். நான் ஒரு 6 மாதம் முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிட்டேன் NLC-லேருந்து. இருந்தாலும் நான் அந்த பசங்களுக்காக நான் ப்ரைவேட்டாக வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். சார், இப்போ எனக்கு என்ன அடுத்த கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டோர்னமெண்ட்லாம் கூப்பிட்டு போயினேன். ஏன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டோர்னமெண்ட் தான், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சாதாரணமாக எல்லா ஏஜ் குரூப்புக்கு அவசியம் போவோம். ஓப்பன் டோர்னமெண்ட் வந்து நிறைய இதில் என்ட்ரி கொடுக்குறாங்க. இங்கேயே ஃபஸ்ட்டு வந்து இது ஸ்கூல் டீமு, அதனால் கொடுக்கறதுக்கு யோசித்தாங்க. ஒரு ஃப்ரெண்டு சொல்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நல்லா விளாடுவாங்கன்னு சொன்னதுனால இந்த டோர்னமெண்ட் என்ட்ரி கொடுத்தாங்க. நிறைய ஓப்பன் டோர்னமெண்ட்ஸ் இவங்களுக்கு முன்னாடி செட் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் போய் செகண்ட் இயர் போயிருக்காங்க. 4 பேர் இப்போ கேலி ஒண்டியா செலெக்ஷனில் இருக்காங்க. இதில் இருக்கிற 4 பேர் U17 நேஷனல்ஸுக்கு இப்போ மண்டையிலேருந்து வர சொல்லி இப்போ தான் ஃபோன் வந்துச்சு கேம்புக்கு. ஆமாம், அதனால ஓப்பன் டோர்னமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே போவோம் மேக்ஸிமம். எங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா எல்லாத்துக்குமே, ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து டோர்னமெண்ட் அதிகம் கட்டாயம். அதனால சான்ஸ் சில டோர்னமெண்ட்டில் இப்போ போலீஸ் யூனிவர்சிட்டி டீம்ஸ் அவங்கள தான் கொடுக்குறாங்க. அப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் விளாட்றதை பார்த்து பார்த்து எல்லா இடத்துலையும் ஓப்பன் டவுன் அவங்களே சூப்பர் சூப்பர் சார். ஏன்னா இப்போ அவங்க வந்து வெளியே விளாட விளாட தான் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். அப்போ தான் சீக்கிரமாக இப்போ 3 பேர் U17 செலக்ட் ஆகிட்டான்னு சொன்னீங்க. இதே மாதிரி நிறைய பேர் வெளியே கூட்டு போய் இன்னும் உருவாக்குங்க சார் உங்கள். ஓகே ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ்மா, ஏன்னா செகண்ட் ரன்னர் அப் கிக் ஸ்டார்ட் எஃப்சியில். இப்போ இந்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிக் ஸ்டார்ட் எஃப்சியில் கோல் கீப்பராக இருக்கவங்க. இவங்க இப்போ வந்து லோக்கல் செவன்ஸ்க்கு வந்து இருந்திருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். என்னோட லைஃப் டைமில் வந்து இதான் என்னோட ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் செவன்ஸு. இங்கே தஞ்சாவூரில் வந்துட்டு இவ்வளோ செக்யூராக நடக்குது அப்படின்னு ரொம்ப பெரிய பெருமையான விஷயமா இருக்குது. லைக் பாய்ஸு கேர்ள்ஸுக்கு ஒரே இடத்துல டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நடத்தணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நடத்துகிறாங்க. எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி யாருமே எதிர்பார்த்தது கிடையாது. ஓகே ஓகே, லைக் இந்த மாதிரி ஃபுட்பால் போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்.
ஓகேம்மா, இப்போ நீங்கள் ஐ லீக்கும் பார்த்துட்டீங்க, லோக்கல் சவுன்ஸும் இப்போ வந்து விளையாடிட்டு வந்து இருக்கீங்க, அதுக்கு இதுக்கு என்னம்மா டிஃப்ரென்ஸு, எந்த மாதிரிமா டஃப்பாக வந்து இருக்குது? பாய்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் நிறைய பேர் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய தெரியுது. லைக் யார் யார் கேம் எப்படின்னு சொல்லி தெரியல. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மிங்கிள் பண்ணும்போது கேர்ள்ஸ் இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. லைக் இன்னும் கொஞ்சம் போனால் கேர்ள்ஸ் இன்னமும் இன்னும் நல்லபடியாக டீம் இன்னும் ஒன் இயர் டூ இயர்ஸ் கழிச்சு இன்னும் நல்லா டீம் செட் ஆகலாம். பாய்ஸ் வந்துட்டு எப்பயுமே ஓகே அது தெரியுமா? இல்லை முக்கியமாக இப்போ நமக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன தவிர்த்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் தான் ரொம்ப ஃபுட்பால் தான் சப்போர்ட்டு. ஸோ அது என்ன இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆ, கேர்ள்ஸ் கண்டிப்பாக இப்போ ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ 2022 அதுக்கப்புறம் ஐஎஸ்எல் வரப்போறதா சொல்லி பேசியிருக்காங்க. ஓகே. இப்போ இந்த அளவுக்கு கேர்ள்ஸ் வந்து இவ்வளோ தூரம் ஃபுட்பால் டோர்னமெண்ட் இவ்வளோ தூரம் வரதுக்கு காரணம் வந்துட்டு நம்மளோட கேர்ள்ஸ் ஃபுட்பால் டீம் வந்து நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம பெருமையாக தான் நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே. இன்னும் டூ இயர்ஸ் கழிச்சு நாங்களும் கண்டிப்பாக இன்னும் பெரிய லெவலில் நாங்கள் இந்த ஊர்லேருந்து நாங்கள் நிறையா இந்தியா போகணும், நிறைய கேம்ப்லாம் நாங்கள் நிறையா அட்டன் பண்ணணும். ஓகே. அதுக்காக இந்த தமிழ்நாடு வந்து எங்கள் கேர்ள்ஸ்க்கு எங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்கம்மா. ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போயும் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய பிளேஸில் டோர்னமெண்ட் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அடுத்த வருஷம் இன்னும் நீங்கள் நல்லா விளையாடுவீங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. பார்ப்போம்மா. ஓகே. வணக்கம். நீங்கள் ஒன் ஆஃப் த ஆர்கனைசர்னு சொல்லி சொன்னாங்கன்னு, இந்த டோர்னமெண்ட் எந்த அளவுக்கு ஃபேமஸ், எத்தனை வருஷமாக ஒன்று நடக்குது? நம்ம நேதாஜி கால்பந்து கழகம்னு சொல்லி தஞ்சாவூரில் ஆரம்பித்து 11 வருஷம் ஆகுது. ஓகேண்ணே. 11 வருஷமும் ஃபர்டிலைட் டோர்னமெண்ட் நைட்டில் ஃபஸ்ட்டு 5 ஸ்டார்னு ஆரம்பித்தோம். அப்புறம் 7 ஸ்டார் அப்படியே அந்த லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணே. ஆல் இந்தியா லெவலில் டோர்னமெண்ட் நடத்தும். சரிண்ணே. சிறப்பான முறையில் நடக்கும். ஓகே. இதுக்கு தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாநிலத்திலாம் வந்து கலந்துக்குவாங்க. ஓகே. வர பிளேயர்ஸ்க்கு எல்லாம் காம்படிஷன் ஃபுட்டு எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணே. தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நம்ம டோர்னமெண்ட் சிறப்பான டோர்னமெண்ட். இப்போ என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபெட்லைட்டாக தான் இருக்கானே? ஆமாங்க. ஓகே. ஆரம்பத்தில் 2 வருஷம் பகலில் நடத்தணும். இப்போ 11 வருஷமாக ஃபெட்லைட் நடத்திட்டு. 11 வருஷமா. லேடிஸ் அண்ட் ஜென்ஸ். ஓகே ஓகே ஓகேண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, நமக்கு டைம் எடுத்து இந்த மாதிரி பேசினதுண்ணே. ஆனால் இந்த டோர்னமெண்ட் எத்தனை வருஷமாக நடக்குது, எந்த மாதிரி நடத்துகிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? 11 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு சின்ன அளவில் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் போக போய் ஃபஸ்ட்டு தமிழ்நாடுல செஞ்சாங்க, இப்போ வந்து இந்தியா அளவில் எல்லா டீம்ஸையும் கொடுத்து செஞ்சிட்ருக்காங்க. ஓகே ஓகே ஓகேண்ணே. அண்ணா உங்ககிட்ட அகாடமி இருக்காண்ணே? ஆ, அத்லெட்டிக்ஸ் புல்ஸ்ன்னு இருக்கு. ஓகே. அதில் நிறைய பிகினஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அத்லெட்டிக்ஸ் ரொம்ப சந்தோஷம். அதில் எப்போ இப்போ பிளேயர்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்கண்ணா? பிகினஸ் நிறையா பேர் இருக்காங்க. சரி சரி சரி. பசங்க வந்து அசோசியேஷன் லெவலில் பார்ட்டிசிபேட் ஆகிறது பசங்க இருக்காங்க. சரி ஓகே ஓகே ஓகேண்ணே. கண்டிப்பாக உங்கள் கிளப்பு நல்லபடியாக இன்னும் இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணணும் நான் வேண்டிக்கிறேண்ணே. தேங்க்ஸ். சந்தோஷம். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நீங்களும் ஒன் ஆஃப் த ஆர்கனைசர்னு சொல்லி சொன்னாங்க இந்த டோர்னமெண்ட்டில். இந்த டோர்னமெண்ட் நடத்துறது மூலமாக பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி பெனிஃபிட் ஆகுறாங்க. நேதாஜி கால்பந்து ஆட்ட கழக செக்ரட்டரி அருமை சகோதரர் முருகதாஸ் சொன்னது மாதிரி சிறிய விதையாக துவங்கப்பட்ட இந்த நேதாஜி கால்பந்து ஆட்ட கழகம் இன்று விருட்சமாக இருந்து பல்வேறு விளையாட்டு வீரர்களுக்கு ஏணிப்படியாக இருக்கிறது என்பதில் எல்லளவு ஐயமில்லை. அவர் சொல்லியதை போல இந்த நிறுவன விளையாட்டு கிளப் இந்த அளவிற்கு ஆக்கமும் ஊக்கமும் பெற்று பல்வேறு இளம் விளையாட்டு வீரர்களை இந்திய அளவிலும் சரி மாநிலத்திலும் சரி ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புகிறதுக்கு இந்த திடல் இந்த அளவிற்கு இருப்பதற்கு காரணம் அவர் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல எங்களுடைய சோழமண்டல தளபதியும் பூண்டி இளவல் பெருமதிக்குரிய ஐயா கிருஷ்ணசாமி வாண்டியார் பிடெக் அவர்களுடைய ஆலோசனையின் பேரையும் ஒத்துழைப்பும் வெளியே தான் வெகு சிறப்பாக ஓராண்டு நடைபெறுகிறது. பார்த்தாலே தெரியுது. 2 நாள் 3 நாள் என்ற நிலை போய் இன்று அகில இந்திய அளவில் தென் இந்தியாவிலே பெங்களூரிலிருந்தும் சரி கேரளாவிலிருந்தும் சரி அதிக வீரர்கள் பங்கு கொள்கின்ற ஒரு நிலையை மாறி இருக்கிறதுக்கு காரணம் இந்த இடத்தின் ராசி என்பதை நான் கூறுவேன். காரணம் இந்த மைதாம அமைந்திருக்கிற பெயரே ஒலிம்பியன் கிட்டு என்பதற்கு என்னவோ என்னவோ அவருடைய ஆசி பல்வேறு பேர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நண்பர் கூறியதைப் போல இளம் வீரராக இதே தூய அந்தோணியார் மேல்நிலைப்பள்ளி கிரவுண்டில் விளையாடிய குலோத்துங்கன் என்ற அந்த சிறுவன் தான் கல்கத்தாவில் சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்டு இன்று விதியின் சூழலால் எங்களை இழந்து அவரை நாங்கள் வாடி நின்றாலும் கூட அந்த ஆன்மா எங்கிருந்தாலும் வாழ்த்தும் என்ற நம்பிக்கையோடு தான் நண்பர் அவருடைய நண்பருக்கு நினைவாக ஒவ்வொரு அவர் மறைந்த 3வது ஆண்டிலும் குலோத்துங்கன் நினைவு மெமோரியலை நடத்துகிறார். காரணம் அவருடைய தந்தை உருட்டி என்று சொல்லப்படுகின்ற கலியபெருமாள் அவரும் ஒரு ஒலிம்பியன். ஆக குட்டி 16 அடி பாய்வதில் எல்லளவும் சந்தேகமில்லை. அவரெல்லாம் இன்னும்
காலம் எங்களோடு வைத்திருந்தால் இந்த போட்டி சர்வதேச அளவில் நடத்தக்கூடியது நடந்திருக்கும். இயற்கையின் விதி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய நினைவை போட்டுகின்ற வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இன்னும் இது வெகு விமரிசையாக நடந்து எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டும் என்பதுதான் இலக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் இதை விட அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லி நான் வாழ்த்து வந்து தெரிவிக்கிறேன். நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க இது வரும் வருடம் இதை விட இன்னும் சிறு சிறப்பாக நடைபெறும் என்பதில் எல்லவும் ஐயமில்லை. பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.